வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம விவோ X70 ப்ரோ உடைய கேமரா கிளாரிட்டி குவாலிட்டி அதோடைய சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ X70 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் விவோவில் X60 சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் ரொம்ப பாப்புலரான ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோனே வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். கேமரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ X60 சீரீஸ், X60 வந்து X60 ப்ரோ, X60 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா X70 ப்ரோ அண்ட் X70 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வந்திருக்கு. ஸோ இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் இன்னும் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ X60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் லென்ஸோடு தான் வருது, X70 சீரீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் லென்ஸோடு தான் வருது. ஸோ இந்த ஜிஎஸ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே வந்து ஒரு அமேசிங்கான அவுட்புட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியோடு இருக்கிற லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதில் வந்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம், ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போடு வருது. X60 சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து X60 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமராட தான் வரும். X70 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போடு வருது. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் OIS ஓட வருது, அதாவது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து நடுவில் தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எந்த விதமான ரிக் யூஸ் பண்ணல, எந்த விதமான கிம்பலும் யூஸ் பண்ணல, ஃபோன்லேயே தான் மூவ் பண்ணி எடுத்திருக்கோம். பட் இப்போ எவ்வளோ தான் ஸ்பீடாக சுற்றினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த விதத்துலையும் வந்து ஃபோக்கஸ் அவுட் ஆகவே இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேக் ஆகல, வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ராலி போட்டு அப்படியே மூவ் பண்ணால் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா மூவ் பண்ணிகிட்டே வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது வ்ளாக் எடுக்கிறீங்க, இல்லைனா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வரைக்கும் வீடியோஸ் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷனுங்க. ஸோ ஜூம் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் விவோ X70 ப்ரோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லென்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5X ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ணலாம், அது இல்லாமல் 60X டிஜிட்டல் ஜூமிங் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து 5X அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ இந்த 5X நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஜூமிங்கில் 5X வரைக்கும் போகுது அப்படின்னு அர்த்தம். பட் நீங்கள் வந்து 60X பண்ணிட்டீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங்கில் உங்களுக்கு க்ராப் பண்ணி காட்டும். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 25-30 ஃபீட் இருக்கும். அதில் வந்து நான் வந்து ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஜூம் பண்ணால் உங்களுக்கு வந்து 60X ஜூம் பண்ணும்போது இமேஜ் வந்து லைட்டாக பிரேக்காக தான் செய்யுது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கலர் வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்கவே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ரொம்ப பிரேக் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜூமிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா வந்து 4 கேமராவுமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து புக்கி மோட்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃபி கேமரா, செல்ஃபி கேமராலையும் உங்களுக்காக சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், வீடியோஸ் எடுத்திருக்கோம். விவோ X70 ப்ரோ உடைய செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சலோட வருது. யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்ல வர செல்ஃபி கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p தான் சப்போர்ட் பண்ணும், 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. பட் X70 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ அந்த செல்ஃபி கேமராவில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்டுடியோ லைட்ஸில் இருக்கும், இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரான ஒரு வீடியோ கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வெளியும் வந்து நான் ட்ரை பண்ணேன், புக்கி மோட் ட்ரை பண்ணேன். ஸோ செல்ஃபி கேமராவில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, செல்ஃபி கேமராவில் வந்து யாரெல்லாம் வீடியோஸ் யூஸ்வலாக எடுப்பாங்க, நிறையா வ்ளாகர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் எடுப்பாங்க, அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோ கால்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறவங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுமே வந்து டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா விவோ X70 ப்ரோ உடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செக்மெண்ட்டில் ஒரு எக்ஸலண்ட்டான அவுட்புட் தராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ X70 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வைஸில் எந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதோ அதை விட X70 ப்ரோ ப்ளஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டரான அவுட் தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு மாடல். ஸோ கூடி சீக்கிரம் அதோடைய டீடைல் ரிவ்யூவும் நாங்கள் போடுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். அதே மாதிரி விவோ X70 எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் டிகே.